முக ஸ்டாலினுக்கு மூன்று படைகள் இருப்பதால் அவரால் நிலையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பூங்காவனம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, தொழிலாளர்களின் நலன்களை குறிக்கும் சட்டத்தை 40 நொடிகளில் நிறைவேற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். முப்படை, விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை, இப்படிதான் மூணு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மு க ஸ்டாலினுக்கு மூணு படை, ஒன்று துர்கா ஸ்டாலின் படை, ஒன்று உதயநிதி ஸ்டாலின் படை, ஒன்று சபரிசன் படை. அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை. இவர்கள் மூன்று பேருடைய தலையிட்டால் மு க ஸ்டாலினால் எந்த விதமான முடிவும் எடுக்கப்பட முடியவில்லை. ஒரு நிலையான முடிவு அவரால் எடுக்க முடியவில்லை.